வந்து தமிழக திரைப்பட துணை நடிகர் நடிகர் சங்கத்திலேருந்து நாங்கள் வந்து இந்த படத்தை சிறப்பாக பார்த்துருக்கோம். இதில் என்னன்னா, இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு செல்வனே, வந்து இதில் வந்து கவுன்சிலர் நடிப்பார், நான் வந்து பிஏ நடிச்சிருப்பேன், நமக்கு ஒரு மூணு சின்ன நல்ல இதாக கொடுத்துருந்தாங்க. இனி அடுத்து வந்து தேனி சாங்கில் ஒரு படம் எடுக்க போகிறாரு, அதில் ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து என்னென்னா, நிறையா பேர் படம் இப்போ நிறையா படம் வந்திருக்கு, எப்படி போச்சுன்னு தெரில. இந்த படத்தை கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் நிறைய கிண்டல் பண்ணாங்க, என்ன படம் இதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அந்த பாட்டிச்செல்லாம் பார்த்துட்டு அன்னப்பூர்ணா அந்த பாட்டுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா தூள் கலப்புது. ஆனால் ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து தவறான ஒரு செய்தி வந்து யூடியூப் சேனலில் கொடுக்கக்கூடாது. ஒரு படத்தை பார்த்துட்டு அதில் தவறுகளை சுட்டி காமிக்கலாம், அப்போ தான் டைரக்டர் வந்து அவங்க திருத்துவாங்க. அதை விட்டுவிட்டு படம் வர்றதுக்கு முன்னாடி இது அப்படி எப்படின்னு சொல்லி ஒரு, ஏன்னா பல கோடி ரூபா இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படமும் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேலே ஓட மாட்டேங்குது. என்ன காரணம்னா, எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் போயிடுறாங்க, எல்லாமே செல்லில் பார்த்துறாங்க. அப்போ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் பணம் போட்டு செலவழித்து எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது ஒரு தவறான செய்திகள் போடும்போது வந்து ஒரு டைரக்டருக்கு எந்த டைரக்டருக்குமான வேதனைகள் இருக்கும். இன்றைக்கி சார் இங்கே வாரமாக இருந்தார், நேற்று பாருங்கள் அவருடைய யூடியூப் சேனல் நிறையா சொல்லி அவர் மேலே கருத்து சொல்லி பொய் பிரச்சாரம் அதிகமாக பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சொன்னவங்களாம் இன்றைக்கி இந்த படத்தை வந்து பார்க்கணும். அப்போ பார்த்தா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் பொழுது போனே தெரில, இடவலை வரைக்கும் வந்து எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்காங்க. இடவலைக்கு மேலே பயங்கர படம். ஆமாம், இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சில குடும்பத்தோடு நம்ம போயிருப்போம், நம்மளுடைய பொண்ணுங்களை கூப்பிட்டு போயிருப்போம், பொண்டாட்டியை கூப்பிட்டு போயிருப்போம், தங்கச்சியை கூப்பிட்டு போவோம், மச்சினி கூப்பிட்டுருப்போம். ஆனால் இருக்கும்போது சில நேரங்களில் மூஞ்சி சுழிக்கும், பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செக்ஸான சின்ன இந்த மாதிரி தவறான வரும். இதில் எதுவுமே இல்லை, ஒரு குடும்ப ரீதியான பார்க்க வேண்டியிருக்கேன் இருக்குது. நான் அன்னே வந்து மயிலந்து இன்னைக்கு வந்திருக்காங்க இந்த படம் பார்க்க முடியல. அதே மாதிரி நம்ம தம்பி வீரா அவர் ஒரு வீரா நம்ம தேனி மாவட்டம் தான் அவர் வந்திருக்காரு, தம்பி இவர் நடிச்சிருக்காரு, தம்பி எல்லாருமே நாங்கள் நடிச்சிருக்கோம் இதில். அதாவது என்னென்னா ஒரு ஆர்வமாக வாரம், இன்றைக்கி உலகம் முழுவதும் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ ஒரு தவறான செய்திகளை இனிமேல் யாரும் தயவுசெய்து சொல்ல வேணாம். ஒரு படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணணும்னு என்னுடைய தாழ்மையான கருத்து சொல்கிறேன். படம் அருமையாக இருக்குது, சிறப்பாக இருக்குது, குடும்பத்தோடு பார்க்கலாம். வணக்கம். கமர்ஷியல் கிட்டு தான் பெருசாக நம்ம வந்துட்டு கொண்டாமனாலே நம்ம ஒரு கமர்ஷியல் எதிர்பார்க்கலாம். அந்த கமர்ஷியல் இதுலேயும் இருக்குது, காமெடியும் அங்கங்கே செம்ம பெர்ஃபார்மன்ஸு நல்லாயிருக்கு. உண்மையிலே ஒரு நிறைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிங்க, டேரக்டராக இருக்கீங்க, நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நான் இந்த படத்தில் ஆசைப்பட்றீங்க இந்த படத்தில்? இல்லை, இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் ஸ்டன்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அந்த லைட் டோனுக்கு வந்துட்டு அவங்க ட்ராவல் பண்ணுற விதம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அந்த படத்தில் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாமே நல்ல ஒரு ரீச்சாக இருக்கும். நான் வந்து கற்றுக்கிட்டதுன்னு சொன்னால், ஒரு மேக்கிங்கோட ஸ்பெஷலை நான் வந்து அதில் பார்த்தேன். ஒரு மேக்கிங்கோட மேஜிக்குன்னு ஒன்று இருக்கும், எப்பயுமே ஒரு மேக்கிங்னா அந்த ஒரு மேக்கிங்கில் ஒரு மேஜிக்கு, ஒரு சில ஷார்ட்டெல்லாம் சார் செம்மையாக வச்சுருக்காங்களேண்ணா அப்படி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் அங்கே நிறையா பார்த்தேன், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தவறான விமர்சனங்கள் போய்கிட்டு இருக்கலாம், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, அப்படி வந்து நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு படைப்புக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கே ஒரு மூணு நாளாக என்ன கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அது ஒரு 30 நாள் 40 நாள் ஷெடியூல்ன்றப்போ அவங்களோட மொத்த உழைப்பையுமே ஒரு செகண்டில் வேஸ்ட் பண்ணுற மாதிரி மற்றவங்க பப்ளிக்கோட தாட் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். சொன்னவங்க ஒவ்வொருத்தவங்க அவங்களோட சஜஷன் சொல்கிறாங்க, பட் இது அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட உழைப்புக்கும் நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தா தான் அது அங்கீகரிக்கப்படும். அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறதும் மக்கள் தான், அதை தூக்கி எறியறதும் மக்கள் தான். அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட வேண்டுகோள். மற்றபடி எனக்கு வந்துட்டு மாமனிதனில் ஒரு ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸில் கொஞ்சம் க்ரைமாக ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கதைக்குள்ளே போயிருப்பார். அந்த க்ரைம் சீக்வன்ஸ் உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஒரு சஸ்பென்ஸ் க்ரியேட் பண்ணிச்சு. அடுத்து அந்த மாதிரி ட்ரை பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விஜய் டிவி ஒரு ஒரு என்னென்னா ஒரு கிராமத்தை கலந்த ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கொலையாக க்ரைமாக கூட ட்ராவல் பண்ணலாம். நம்மளுக்கு தான் என்ன கமர்ஷியல் தானே, அதை எப்படினாலும் கவர் பண்ணலாம். விஜய் டிவி அனுபவத்தில் இருந்து நீங்கள் எடுக்க போகிற விஷயங்களில் ஆக்டர்ஸாக சரியாக வழி நடத்துவீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஆக்டர்ஸுக்கு கொடுத்துருந்த சின்ன சின்ன அந்த பாண்டியம்மா கேரக்டர்லாம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான், ஆனால் வந்த ஃபன்னு சிரிக்க வச்சு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. யூஸ் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே கரெக்டான ஒரு கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக வழி நடத்திருக்காரு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. விஷுவல்ஸில் பார்க்குறப்போ படம் பக்கா ஓகே. ஒரு கமர்ஷியல் நல்லா இருந்துச்சு. அதாவது ஓப்பனிங்லேருந்தும் அந்த ஸ்டார்ட்அப்பில் மட்டும்தான் போக போக அப்புறம் ஆள் காணாமல் போயிடுவார், பட் இருந்தாலும் அந்த ஸ்டார்ட்அப்லேருந்து கொஞ்சம் இன்டர்வல் பிளாக் வரைக்கும் நல்லா குஷியாக இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளேயே போகணும்னு வச்சுக்கேன். அது வரைக்கும் நல்லா காமெடி ட்ராக் சூப்பராக இருந்துச்சு, ஒரு லவ்வபிளாகவும் ஒரு நல்ல ஒரு காமெடியாகவும் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ.